நீங்கள் உதாரணத்துக்கு அவர் கண்ணாடி போட்டுப்பார், சோடா பொட்டி கண்ணாடி. அந்த கண்ணாடியை நம்ம போட்டாலே தலை சுத்தம். அவர் என்ன பண்ணார், அந்த கண்ணாடி போட்டுறதுக்காக, அந்த கண்ணாடி கூட மேட்ச் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு லென்ஸு, அந்த லென்ஸை போட்டு சோடா பொட்டி. இதில் என்ன இன்னொரு கஷ்டம்னா, அந்த லென்ஸை போட்டுட்டு தப்பி தவறி தரையை பார்த்தாருனா கிடினஸ் வந்துடும், அது ஒன்று. அப்புறம் அவர் கால் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நொண்டி நடக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஷூ, ஒன்று ஹைட்டு இன்னொன்று சின்னது, அதை போட்டுட்டு நடக்கிறதே கஷ்டம் நடந்தார். பட் எனக்கு என்னென்னா, இந்த கஷ்டத்தில் அவர் படுற கஷ்டத்தை படத்தில் காட்டுமேட்டு ஆக்சுவலாக படத்தில் ஒரு சீன் வரும், மாதவன் வந்து அவரோட ஷூ தூக்கி போடுவார், இவர் தள்ளாடி நிற்பார். நான் அந்த சீன்லாம் எடுத்துகிட்டு எடிட்லாம் பண்ணிவிட்டு கமல் சார் வந்து பார்க்குறாரு. நான் ரொம்ப ஃபீலிங்காக கமல் சார் இவ்வளோ கஷ்டம் நடிக்கிறாங்கிறதுக்காக அவர் பெர்ஃபார்மன்ஸாக அப்படிலாம் பண்ணி ஒரு ஷார்ட்டு நிறைய கட்ஸ் எல்லாம் பண்ணியெல்லாம் பண்ணேன். அவர் பண்ண பார்த்தார், எதுக்கு சார் இது வேணுமா சார் அப்படின்னாரு. இல்லை சார், அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறீங்களா சார், கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஐயா வேறா சார், அது எதுக்கு சார், நம்ம எமோஷனல் திணிக்க வேணாம் சார், ஆர்டிஸ்ட் ஆடியன்ஸ்ட் அவங்களாம் ஃபீல் பண்ணால் ஓகே, நம்ம ஏன் சார் நீங்கள் ஃபீல் பண்ணி நம்ம ஏன் சார் திணிக்கணும்னாரு. ரொம்ப அருமையான பாயிண்ட்டாக இருந்துச்சு. கதையோட ஓட்டத்தில் நம்ம தேவையானதை வந்து ஆடியன்ஸே உணர்ந்துக்கணும் ஒழியே, நம்ம வந்து இங்கே ஃபீல் பண்ணுங்க, உங்களை சிரிக்க வைக்கிறோம், உங்களை அளவைக்க போகிறோன்னு செயற்கையாக பண்ணக்கூடாது. ஷூட்டிங் நாளானி கிளம்புறோம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி டோட்டல் ஸ்கிரிப்டை மாற்றணும் நாங்கள், ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி. ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கமல் சார் கேரக்டர், அந்த சிவம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருப்பார், நொண்டி கிண்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார், நிறைய ஹியூமர் பண்ணுவார், மாதவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு. ஒரு ஷூட்டிங் ஒரு மூணு நாள் இருக்கும் கண்டிப்பாக, நைட் ஒரு 12 மணி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஃபோன் கமல் சார் பண்ணுறாரு. சார், அவன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு முற்போக்குவாதி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், அவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான், அது சின்ன பேசிக் விஷயம் நம்ம கல்ல படாமல் இருக்கும், பட் அது வந்து எவ்வளோ பெரிய தப்பாக முடிஞ்சிருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு அவன் ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி, அவன் ஆக்சிடென்ட்ல அவனோட உடம்பு தான் மாறுமே ஒழியே அவன் கேரக்டர் அப்படி தானே சார் இருக்கும், அவன் கேரக்டர் எப்படி சார் அவன் இன்னசென்ட் அப்பாவே மாறுவான் அப்படி மண்டையில் டமால் நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம் சார், அதை இல்லை அதை யோசிக்காமல் அவன் கேரக்டர் உருவத்துக்கு தகுந்த மாதிரி அவனை நிறைய காமெடி பண்ண வச்சுட்டோமே. மறுபடியும் மூணு நாள் உட்காந்து விடிய விடிய உட்காந்து பேசி இப்போ நீங்கள் பார்க்குற அன்பே சிவம் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த அவன் அவன் பர்ஃபெக்டாக இருப்பான், அந்த கேரக்டர் உருவம் தான் அப்படி இருக்குமே ஒழியே. மாதவன்கிற கேரக்டர் வந்து ஒரு சராசரி நம்ம யூத்தோட ஒரு பிம்பகம், அவன் உருவத்தை பார்த்து தப்பாக நினைப்பான், பட் அவன் பண்ணுற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது கமல் சார் வச்சு சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயம் அவர் மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து கமல் சாரோட விஷயந்தான். ஆனால் அந்த கமல் சாரையும் நான் விஷயத்தை திணித்தேன், இது மஸ்ட்டு வேணும் சார், இல்லைன்னா என்ன தப்பாக நினைப்பாங்கன்ட்டு. உதாரணம் எல்லா படத்தையும் கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஷார்ட் வரும், இப்போ குணாவில் பார்த்தீங்கன்னா அபிராமின்னு வருவார், ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் இருக்கும், நாயங்களில் அந்த அடி வைத்து இந்த அழுகிறது. அன்பே விஷயத்தில் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, இல்லை சார் அந்த மாதிரி விஷயம் வேணும்னு சொல்லும்போது தான் அப்போது ஒரு டேபிள் ஒரு இன்விடேஷன் வந்துருச்சு, நம்ம தெலுங்கு ஆக்டர் அவர் கொல்லப்புடி சீனிவாசராவும் நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். அவர் மகன் வந்து இறந்துட்டார் முதல் படம் பண்ணும்போது, அந்த முதல் படம் ஹீரோ, அந்த முதல் படத்தில் ஹீரோ யாருன்னா நம்ம அஜித் சாரோட முதல் படம் அதுதான், அவர் இன்ட்ரடியூஸ் ஆன படம். அந்த டைரக்டர் வந்து வயசாகல ஷூட்டிங் இருக்கும்போது அலா வந்து எடுத்துகிட்டு போய் சேர்ந்துட்டார் சின்ன வயசுலேயே. ஸோ அவர் நினைவாக வந்து வருஷம் வருஷம் அவர் வந்து கொல்லப்படி சினிமாஸில் சார் வருஷம் வருஷம் வந்து சிறந்த புதுமுக இயக்குனருக்கு அவார்டு கொடுத்துட்டு வர்றார். அந்த விழாவுக்கான அழைப்புதல் வந்துச்சு, அந்த அழைப்புதல் தான் வந்து அன்பே சிவத்தில் எங்களுக்கு சுனாமி சீன் வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது.